வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தளர்களுடன் கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு வந்து நீண்டிருக்காங்க எந்தெந்த தளர்களெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க முழு ஊரடங்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலை ஆறு மணி வரை சில தளர்வுடன் மேலும் ஒருவார காலத்திற்கு நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளேன் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா நோய் தொற்று பரவலாக பல மாவட்டங்களில் கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் நோய் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது எனவே இம்மாவட்டங்களில் நோய் தொற்று பரலை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் தற்போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுடன் மேற்காணும் பதினோரு மாவட்டங்களில் கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் அனுமதி அளிக்கப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பதினோரு மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பார்த்தா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் தனியாக செயல்படுகின்ற மளிகை பல காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் காய்கறி பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக உடனடியாக செய்ய வேண்டும் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீதம் பணியாளருடன் செயல்பட அனுமதிக்கப்படும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீதம் டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீதம் பணியாளருடன் நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மேலே குறிப்பிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதர் மாவட்டத்துக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் சேம் தான் தனியாக செயல்படுகின்ற மளிகை பல காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் காய்கறி பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீதம் பணியாளருடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும் அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீதம் பணியாளருடன் செயல்பட அனுமதிக்கப்படும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீதம் டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் மின் பணியாளர் பிளம்பர்கள் கணினி மற்றும் இயந்திரம் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இப்பதிவுடன் பணிபுரிவ அனுமதிக்கப்படுது சொல்லிக்கங்கம் மின் பொருட்கள் பல்புகள் கேபிள்கள் சுவிட்ச்கள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் ஹார்ட்வேர் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் கல்வி புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் வாகன விநியோகிப்பாளர்களின் வாகன பழுதுபார்க்கும் மையங்கள் மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் வாடகை வாகனங்கள் டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும் மேலும் வாடகை டாக்ஸிகள் ஓட்டுநர் தவிர மூன்று பணி மூன்று பயணிகளும் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர இரண்டு பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்படும் பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு சில ரெஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றால பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியாளரிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதிக்கப்படும் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் ஏற்றுமதி ஆணைகள் வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளுக்காகவோ மாதிரிகள் அனுப்புவதற்காகவும் மட்டும் பத்து சதவீத பணியாளருடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி பழங்கள் ஆகியவை விற்பனை செய்யும் திட்டம் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இது தொடர்ந்து செயல்படும் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்கள் வாங்குமாறு இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் கடைகள் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதான் வந்து பார்த்தினா இந்த ரெஸ்டிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தினா அனைத்து தமிழக மக்களும் வந்து பார்த்தா முகக்கவசம் அணியம் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தா இவங்க சொல்லியிருக்க மொத்த ரெஸ்டிக்ஷன் ஸோ எல்லா ரெசிக்ஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேஃபாக வீட்டிலேயே இருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்